السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. على وتر لالن نخريلان بال لام بل الله في نوريه ترحب يرال إن جاك نام نريخل شيء. تو كون دخله. إلارو كذا كي بدرك نيجي دايرة يربينجا. آسيود. يركرينجا نكى. نهت نامو ورنا. ஒரு கதை சொல்லிட்டு வந்தோம். என்ன கதை அதுன்னு சொன்னால், அது நடந்த ஒரு அன்னை தெரசா அவங்கள பற்றி ஒரு செய்தி சொன்னோம் இல்லையா. என்ன செய்தி அது அப்படின்னா, அவங்க தாயார் வந்து ஒரு கூடை நிறைய ஆப்பிள் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு அழுகிய ஆப்பிள் பழத்தை அதில் வச்சு என்ன செஞ்சாங்க, அன்னை தெரசா கையில் கொடுத்து இதை இப்படி ஓரமாக ஒரு இடத்துல வச்சுருங்கன்னு சொன்னோம். ஒரு 3-4 நாட்கள் கழித்து திருப்பியும் என்ன அந்த கூடையை எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அன்னை தெரசாட்ட சொன்னாங்க. அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நாம் இன்றைக்கி பார்க்கலாம். அப்போ அந்த அன்னை தெரசா என்ன செஞ்சாங்களாம், தாயுடைய கட்டை ஏற்று ஆப்பிள் கூடையை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அம்மா கிட்டே கொண்டு போய் வைக்கிறாங்க. வச்சவொன்னே அந்த ஆப்பிள் பழங்கள் எல்லாம் பார்த்தா, எல்லா பழங்களுமே எப்படி இருக்குது, எல்லா பழங்களுமே கெட்டு போயிடுச்சு. எல்லா பழங்களும் நல்ல பழங்களாக இருந்துச்சு, ஏ ஒரு பழம் மட்டும்தான் அழகிய பழமாக இருந்தது. அந்த பழத்தை நல்ல பழங்களோட அவங்க அம்மா வச்சு என்ன செஞ்சாங்க, நீ அதை ஓரமாக கொண்டு வச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. 3-4 நாட்கள் கழித்து பார்த்தா எல்லா பழங்களும் என்னாச்சு, அழுகி கெட்டு போச்சு. இதை பார்த்த உடனேயே அன்னை இதில் கண்ணீரே வந்துருச்சான். நான் அழகான பழங்களாக இருந்துச்சு, நான் ஒரு பழம் எடுத்து சாப்பிட போனால் எப்போ கூட அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, தடுத்துட்டாங்களே, இப்போ எல்லா பழமும் கெட்டு போச்சே சொல்லி கண்ணிலேருந்து அப்படி கண்ணீரே வந்துருச்சான் அன்னை தெரசாக்கு. அப்போது அவங்க அம்மா சொன்னாங்களாம், பார்த்தாயா ஒரே ஒரு பழம்தான் என்னது அழகிய பழச்சு, அந்த பழத்தை நல்ல பழங்களோட கொண்டு போய் வச்சோம். 2-3 நாட்கள் என்னாச்சு, எல்லா பழங்களும் கெட்டு போச்சு, அழுகி நாசமா. இது போல தான் என்ன செய்யணும், நல்லவர்களோடு தான் நாம் இருக்கணும், நல்ல நண்பர்களோடு தான் இருக்கணும், நல்ல தோழியர்களோடு தான் இருக்கணும். நம்முடைய நண்பர்களில் தோழியர்களில் யாராவது ஒருவர் தீய பழக்கம் உடையவராக இருந்தால், கெட்ட குணமுடையவராக இருந்தால் அந்த குழுமா கெட்டு போயிடும், தோழியர்கள் எல்லோருமே இவர்களாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த தாயார் அன்னை தெரசாக்கு சொல்லி காட்டுறாங்க. ஏன் அப்படி சொல்லி காட்டினாங்க அப்படின்னா, அன்னை தெரசாக்கு நிறைய தோழியர்கள் இருந்தாங்க, அது தோழி வந்து நல்ல பழக்க வழக்காதவங்களாக இருந்தாங்க. அதை கவனித்த அந்த அன்னை தெரசாவுடைய தாய் இப்படி ஒரு வழியை செஞ்சு காட்டு, இப்படி நல்லவர்களோட ஒரு கெட்டவர் இருந்தால் கூட அந்த குழுவே அந்த நண்பர்களே அந்த தோழியர்கள் எல்லாம் கெட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் இப்படி ஒரு ஆப்பிள் பழக்கதையை அவங்களுக்கு யதார்த்தமாக செஞ்சு காட்டினாங்க அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் ஒரு அழகான குறி. எனவே தான் நாம் நல்ல பிள்ளைகளோடு தான் பழகணும், நல்ல குணமுள்ளவர்களோடு தான் நம்ம பழகணும், அவர்களை தான் நம்ம நண்பர்கள் கொள்ளணும். யார் கெட்ட குணமுடையவர்களாக, கெட்ட பேச்சு பேசக்கூடியவங்களாக, உண்மைக்கு மாறான பொய் பேசக்கூடியவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யக்கூடாது, நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, தோழியர்களாக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நாம் நல்லவர்களாக இருக்கணும்னு சொன்னால் நல்லவர்களோடு பழகணும், நல்ல வார்த்தைகள் பேசணும், அப்படிங்கிறத நம்ம உண்மையான அழகான கதையில் எழுஞ்சிக்கிறோம் இல்லையா. குழந்தைகளை அப்போ நம்ம நல்ல நண்பர்களோடு தான் என்ன செய்யணும், நல்ல நண்பர்களை தான் நீங்கள் என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்கணும். சார், ஒரு குழந்தை வந்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசிட்டு நான் இன்னும் ஒரு அழகான கதை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கிருந்துமா பேசுகிறீங்க? கீழக்கரையிலிருந்து. உங்கள் பேர் என்னம்மா? ஃபாத்திமா ருபைனா. என்ன பேருமா? ஃபாத்திமா ருபைனா. ஃபாத்திமா ருபைனா. ஃபாத்திமா ருபைனா எத்தனை படிக்கிறீங்கம்மா? சொல்லுங்க. அமிலதிமா
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைந்திருந்தார்கள், யார் குர்ஆனை கற்று அதன்படி அமல் செய்கிறாரோ அவருடைய பெற்றோர்களுக்கு அருமை நாளில் வீடு பிரகாசமான கிரீடம் அறிவிக்கப்படும். ஃபாத்திமா ரூஹானா ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, அது சம்பந்தமாக தான் இப்போ இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். ஃபாத்திமா ரூஹானாக்கு நம்ம ஒரு கதை உண்மை சம்பவம் ஒன்று சொல். என்ன சம்பவம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு தோழர், அவங்க பேர் என்ன அப்படின்னா அப்துல்லாஹிபுனு மஸ்ஊது ரலியல்லாஹு தஆலா. அப்துல்லாஹிபுனு மஸ்ஊது ரலியல்லாஹு தஆலா இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய தோழர்களில் ஒருவர். குர்ஆன் ஷரீஃபை ஓதக்கூடியதில் மிக அருமையாக ஓதுவாங்கடா இவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, நாலு பேர்கிட்ட நீங்கள் என்ன செய்யலாம், குர்ஆன் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அந்த நாலு பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு குழந்தை வந்திருக்காங்க, கொண்டு பேசலாமா? ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். மேடம், எங்கிருந்துமா பேசுறேன்? பெயர் என்ன? தஸ்லீம் ஷிஃபானா. தஸ்லீம் ஷிஃபானா, நல்லா இருக்கீங்களா? எத்தனை படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? நல்லா படிப்பீங்களாம்மா? சரி, நான் உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவம் சொல்ல போறேன், கேட்டுட்டு இருக்கீங்களா? என்ன பாட போறீங்க பாடுங்க பாக்கலாம். வரும்போது வாழ்த்து வாழ்த்தி வரவேற்று பாட்டு பாட போறேன். பாடுங்க. தல அல்பதுரு அலைனா மின்சனியாதில் வாதா வஜப சுக்ரு அலைனா மத ஆலில் ஹிதா அய்யுஹல் மப்சூபீனா ஜிதாபில் அம்ரி ரிப்பா அதனா பிஸ்னாஸ் அழகான பைத்தது. எல்லா குழந்தைகளும் பாடமாக்கணும். எத்தனை என்னென்ன பாடலாம் பாடமாக்குறாங்க, ஆனால் இந்த பைத்தை இந்த பாடலை கண்டிப்பாக எல்லா குழந்தைகளும் பாடமாக்கணும். சார், ஃபாத்திமா ருபைனாக்கும் தஸ்லீமா ஷிஃபானாக்கும் உத்தம பாடத்திலிருந்து அந்த குழந்தையும் கீழக்கலையிலிருந்து அந்த குழந்தையும் பேசலாம். இவங்களுக்கு தான் நான் இப்போ ஒரு அழகான செய்தி சொல்ல போகிறேன். எல்லா குழந்தைகளும் கவனமாக கேட்கணும். சிறுவர்களே, சிறுமியர்களே, மாணவர்களே, எங்களை கவனமாக கேட்குறீங்களா? என்ன சின்ன அப்துல்லாஹிபின் மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய தோழர்னு சொன்னேன்ல. அப்போ குர்ஆனை நீங்கள் ஓத யார்கிட்ட கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்ன நாலு பேர் சொன்னாங்க. அதில் முதலாவது யாரை சொன்னாங்கன்னா அப்துல்லாஹிபின் மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் சொன்னாங்க. அவர்களை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்க ஈராக்குங்கிற ஒரு நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டில் கூஃபா என்கிற ஒரு பெரிய ஊர் இருக்குது. கூஃபா என்கிற ஒரு பெரிய ஊர் இருக்குது. அந்த ஊரில் இவங்க நடந்து சென்று போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஒரு வீதியில், ஒரு தெருவில் நடந்து போகிறாங்க. இது ஒரு அழகான சப்தம், ஒரு குரல் ஓசை கேட்குது. அங்கே என்னமோ ஒரு வீட்டிலேருந்து அந்த சப்தம் வருது. ஒரு பாட்டு சத்தம் கேட்குது. குரல் எப்படி இருக்குது, ரொம்ப இனிமையான குரல், கேட்பதற்கு ரொம்ப நம்ம மனசில் ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய இனிமையான குரலாக இருக்குதான் அந்த குரல். அந்த சப்தம் ஒரு வீட்டிலேருந்து வருது. அந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அது ஒரு வலி கெட்டவனுடைய அந்த வீட்டில் கூத்தடிச்சிக்கிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு தண்ணி அடிச்சிட்டுலாம் சொல்லுவாங்கல்ல, மது வரந்துக்கிட்டு கெட்ட பழக்கம் எல்லாம் அங்கே நடந்துட்டு இருக்குது. அதோட அங்கே ஒரு மேட்டு, அதில் ஒரு பாடகர் இனிமையான குரல் கொண்டு பாடல் பாடிட்டு இருக்கிறார். இசை கருவிகளோட பாடல் பாடிட்டு இருக்கிறார். சப்தம் அவங்க வந்து தெரு வீதியில் நடந்து போகும்போது அந்த குரல் ஓசை வந்து காதில் விழுந்த உடனே ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தெரு வீதியில் போகும்போது சொன்னாங்களாம், அப்துல்லாஹிபின் மசூதர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம், என்ன அருமையான, இவ்வளோ இனிமையான குரல் வளம், இந்த இனிமையான குரலை கொண்டு இறைவான் ஷரீஃபை ஓதுனா எவ்வளோ அருமையாக இருக்கும், அதுவும் நன்மையை பெற்றுத்த. இப்படி தேவையில்லாமல் தீய பழக்கங்களோடு இருக்கிற அந்த இடத்துல போய் இப்படி ஒரு இனிமையான குரல் கொண்டு அவசியமில்லாத பாடல்களை பாடிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்த, தங்களுடைய மேனையில் கடந்த துணி எடுத்து முகத்தை அப்படி மூடிட்டு அந்த வீட்டை கடந்து அப்படி போகிறாங்களாம். யாரு? அப்துல்லாஹிபின் மசூத் ரலியல்லாஹு தஆலா. அப்போ இதை அந்த பாடிக்கிட்டு இருந்தவர் பார்த்துட்டார். ஏதோ அந்த பெரியவர் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக அழகாக இருக்கிறாங்க, ரொம்ப பொலிவோடு இருக்கிறாங்களே, பெரியவங்களாகவும் தெரியுதே,
ஏதோ சொல்லிட்டு போகிறாங்களே, என்ன சொல்லிட்டு போகிறாங்க, இது தெரியணுமே, இவங்க யாருன்னு தெரியணுமே அப்படின்ட்டு அந்த பாடகர் பாடிட்டு இருந்தார்ல, அவர் அந்த வீட்டிலேருந்து வெளியே ஓடி வர்றார். வந்து அவங்க போயிட்டாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அந்த வீதியை கடந்து அந்த வீட்டை கடந்து வெளியில் நிற்பாங்கள்ல ஆளுங்கள்ல, அந்த ஆட்கள்கிட்ட கேட்குறாரு அந்த பாடகர், இதோ இப்போ ஒரு பெரியவர் போனாங்க இல்லையா, அவங்க யார், அவங்க ஏதோ பேசிட்டு போன மாதிரி தெரிஞ்சுது, என்ன சொன்னாங்க அப்படின்னு அந்த பாடகர் கேட்குறார். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அந்த பெரியவர் யாருன்னா அவங்க தான் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமையான தோழர், நெருங்கிய நண்பர். அவங்க பேர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா, சரி அவங்க என்ன சொன்னாங்க, ஏதோ பேசினமாக இருந்துச்சு, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார் இந்த பாடகர். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதுவரை நீங்கள் என்ன செய்யணும், அவளோடு காத்திருக்கணும்.